Girl, now wait just a minute. I've got something to say. You should hear it. Oh, I'm happy to make time for your feelings. But you have to admit, I already do. Let's just break it down to you and me uptown, dancing all around. என்னோட பேர் பாரதிவாசுகி. நான் ஒரு பல் மருத்துவர், பிடிஎஸ் முடிச்சிருக்கேன், 2021 ஃபர்ஸ்ட் அவர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடிஎஸ் கோர்ஸ் அப்படின்றது என்ன, என்னென்ன எலிஜிபிலிட்டி இருந்தால் நம்ம பிடிஎஸ் கோர்ஸ் செய்யலாம், நீட்ல எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் நம்மளால பிடிஎஸ் கோர்ஸ் எடுக்க முடியும், பிடிஎஸ் கோர்ஸில் நான் என்னென்னலாம் படிக்க போகிறேன், எனக்கு என்னென்ன ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குது, என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் என்னென்ன பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, பிடிஎஸ் சேர்த்துக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் போன்ற எல்லா விதமான ஒரு பேக்கேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிடிஎஸ் கோர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிடிஎஸ் கோர்ஸ் அப்படின்னா என்ன? பிடிஎஸ் கோர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் டென்டல் கோர்ஸ்ங்க. இதுல வந்து 4 இயர்ஸ் அகாடமிக் எஜுகேஷன் பண்ணப்படும், பிளஸ் 1 இயர்ஸ் மேண்டேட்டரி இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இந்த 1 இயர் மேண்டேட்டரி இன்டர்ன்ஷிப்ல வந்து நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஸ்டைஃபன் பே பண்றாங்க, நிறைய பிரைவேட் காலேஜஸ் வந்து ஸ்டைஃபன் தரதில்ல. ஸோ இது வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் டென்டல் கோர்ஸ் அண்ட் மோஸ்ட்லி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரூவ்ட் கோர்ஸ், டென்டல் கோர்ஸ் இன் இந்தியான்னு சொல்லலாம். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டென்டல் கோர்ஸ்னா என்ன, பிடிஎஸ்னா என்ன, பிடிஎஸ்ல என்னென்ன ஸ்கோப் இருக்கு, நான் எப்படி மார்க் எடுப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கான ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் என்ன, இஸ் டென்டிஸ்ட் ஆர் டாக்டர்ஸ்? அஃப்கோர்ஸ் டென்டிஸ்ட் ஆர் டாக்டர்ஸ், பிகாஸ் நம்ம டென்டிஸ்ட்ல வந்து 3 இயர்ஸ் ஆஃப் எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்க போறோம். 3 இயர்ஸ் வந்து நம்ம எம்பிபிஎஸ்ல என்னென்ன படிப்பாங்களோ அவங்க படிக்கிறதுல வந்து ஒரு 75% நம்மளும் படிக்க போறோம். ஃபைனல் இயர் தான் வந்து ஃபுல்லாக நம்ம டென்டிஸ்ட்ரி பற்றி படிப்போம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் கோர்ஸ் நான் வந்து ஒரு சின்ன மெமரிஸை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிடிஎஸ் அப்படின்றது வந்து பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்ஸ். எஸ் வி டூ சர்ஜரி. ஒரு சின்ன பல் எடுக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ல இருந்து பெருசா இப்போ பல்ல ஏதாச்சும் ஒரு ஓரல் கேன்சர் இருக்கலாம், இல்ல கீழ்தாடியோ இல்ல மேல்தாடியோ வந்து ஏதாச்சும் ஃப்ராக்சர் ஆகி அந்த பிளேட் பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கலாம், இப்படிப்பட்ட எல்லா சர்ஜரிஸுமே டென்டிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ் டென்டிஸ்ட் ஆர் டாக்டர்ஸ் அண்ட் டென்டிஸ்ட் ஆர் சர்ஜன்ஸ். ஸோ வி கேன் ப்ரௌட்லி கால் ஹேஸ் அஸ் டென்டல் சர்ஜன்ஸ். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு, டென்டிஸ்ட் வந்து ஒயிட் கோட் போடலாமா, டென்டிஸ்ட் வந்து என்னுடைய பேருக்கு பக்கத்தில் நான் டாக்டர்னு போட்டுக்க முடியுமா, அதுக்கப்புறம் நான் ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் பண்ணுவோமா அப்படின்ட்டு. எஸ் எஸ் அண்ட் எஸ், நம்ம டாக்டர்னு சொல்லிக்கலாம் அண்ட் நம்ம ஒயிட் கோட் போட்டுக்கலாம் அண்ட் ஸ்டெதோஸ்கோப் யூஸ் பண்ணலாம். என்ன நம்ம எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கு டிஃப்ரென்ஸ் வந்து, எம்பிபிஎஸ் வந்து ஹோல் பாடி பற்றி படிப்பாங்க, பட் டென்டிஸ்ட் வந்து லிமிடெட் டு த ஹெட் அண்ட் நெக். ஹெட் அண்ட் நெக் தாங்க அந்த 4 இயர்ஸ் நம்ம படிக்க போகிறோம், பிளஸ் 1 இயர் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறோம். ஸோ பிடிஎஸ் அப்படின்றது வந்து பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, ஃபுல்லாக வந்து நம்ம ஓரல் கேவிட்டி நம்ம வாய் பற்றி தான் படிக்க போகிறோம், 5 இயர்ஸ் படிக்க போகிறோம். பிடிஎஸ் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து எம்பிஎஸும் படிக்கலாம், பிளஸ் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது போக போக சொல்கிறேன். ஸோ பிடிஎஸ் ஆர் டாக்டர்ஸ். அண்ட் செகண்ட் வந்து பிடிஎஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, பிடிஎஸ் வந்து நான் என்ன பண்ணால் நான் வந்து பிடிஎஸ் எடுக்கலாம், நீட்ல வந்து எவ்வளோ மார்க் எடுத்து நம்ம பிடிஎஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீட்ல நீங்கள் பாஸ் ஆனால் தான் வந்து நம்மளால் வந்து பிடிஎஸ் இல்லை எம்பிபிஎஸ்க்கு எடுக்க முடியும். 450 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டாக வந்து ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் வந்து நம்மளுக்கு சீட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. 500 or 550க்கு மேலே நீங்கள் மார்க் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் கண்டிப்பாக உங்களால் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் வந்து எடுக்க முடியும், நம்ம எடுக்க முடியும். ஸோ மொத்தமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ டென்டல் காலேஜஸ் இருக்குன்னா 27 டென்டல் காலேஜஸ் இருக்குது, அதில் ஒரே ஒரு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் விசஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னை. நம்ம இந்தியாவில் எவ்வளோ கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் ஃபுல் டோட்டல் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் எவ்வளோ இருக்குன்னா வந்து 30+ இருக்குது, அதில் ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் மொத்தமாக சேர்த்து 313 டென்டல் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நீட் மூலயமா எவ்வளோ சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 2873 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ 550 மார்க்ஸ் இல்லை 500 மார்க்ஸ் நீங்கள் மேலே எடுத்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் நம்மளால் எடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டென்டல் காலேஜஸ் நம்ம மூணாக பிரிக்கலாம், ஒன்று ப்ரைவேட் டென்டல் காலேஜ், இன்னொன்று வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், இன்னொன்று வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் நான் சீட் எடுக்கணும் அப்படின்னா பர் இயருக்கு வந்து 11 to 12,000 தாங்க. இதுவே ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் நான் கவர்மெண்ட் சீட் மூலயமா போகணும், கவர்மெண்ட் கோட்டாவில் போகணும் அப்படின்னா பர் இயருக்கு 2.5 லேக்ஸ். இதுவே நான் வந்து மேனேஜ்மெண்ட் வழியாக போகணும், ப்ரைவேட் டென்டல் காலேஜ் தான், பட் மேனேஜ்மெண்ட்டு நான் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னா 6 லேக்ஸ். இதுவே நான் மேனேஜ்மெண்ட்டில் டீம்ட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட்டில் டென்டிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா 8 லேக்ஸ்க்கு இல்லை 8 லேக்ஸ்க்கும் மேலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் தான் நீட் மார்க்ஸ்.
And next one, the dentistry costly. Is dentistry costly? Yes, of course, dentistry is costly, but not that much, you think. Because our total fees is 2.5 lakhs or 12,000. But the instruments we are provided, and the instruments are very costly. Mostly, there are instruments in the mouth mirror, there are instruments in the mouth mirror, there are instruments in the dentistry. Even clinic powder and the dental charm are very costly. So, dentistry is somewhat costly. And next one is mindset. Mostly வந்து நான் first year வர காலத்துல mostly neat லாம் அப்ப கிடையாது AMPMT தான் இருந்துச்சு. So அந்த டைம்ல வந்து dental colleges-ல ஒரு per year dental students வந்து அட்டன்னா அதுல 90% பேர் வந்து MBBS கிடைச்சிருக்காது. ஒரு 0.5 கட் ஆஃப் இல்ல 1 கட் ஆஃப் வந்து MBBS வந்து அவங்க எடுக்காம போயிருக்கலாம். அதனால BDS சேர்ந்துக்கலாம். But they surely don't know what is BDS. சில பேர் வந்து உண்மையாவே BDS படிச்சிருக்கலாம், அவங்க ஒரு neat aspirant-ஆ இருக்கலாம், அதனால அவங்க BDS சேர்ந்துக்கலாம். Third வந்து அவங்க ஃபேமிலில யாராச்சும் டென்டிஸ்ட் இருப்பாங்க, அதனால அவங்க டென்டிஸ்ட் சேர்ந்துருப்பாங்க. பட் எல்லாரும் பொறுத்த வரைக்குமே எல்லாரோட மைண்ட் செட் என்னன்னா நமக்கு MBBS கிடைக்கல, MBBS விட BDS வந்து ஒரு கம்மியான விஷயம் அப்படின்றது தான் மைண்ட் செட்ல இருப்பாங்க. பட் அஃப் கோர்ஸ் இட்ஸ் நாட். எல்லா கோர்ஸ்லையுமே வந்து எல்லா கோர்ஸ்லையுமே நமக்கு அவைலபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் வினிங் சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் வந்து அந்த கோர்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்றது தான் முக்கியம். எஸ் வி ஆர் டாக்டர்ஸ். நான் எப்பவுமே சொல்றது வந்து டென்டிஸ்ட் ஆர் டாக்டர்ஸ். அண்ட் நம்ம எந்த விதத்துலயுமே வந்து MBBS-க்கும் BDS-க்கும் வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் அந்த எப்படி சொல்றது அந்த ஒரு போட்டியோ அது மாதிரி எந்த ஒரு காம்படிட்டிவ் ஃபோர்ஸுமே இந்த BDS-ல கிடையாது. BDS வந்து என்னதான் நம்ம தெரியாம வந்தாலும் நம்மளால வந்து BDS அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து அதை வந்து போக தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, நீங்க 12th நீட் மார்க் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து MBBS வந்து வரல பட் BDS தான் கிடைச்சிருக்கு. சப்போஸ் சில பேர் நினைப்பாங்க, நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம BDS போய் சேர்ந்துடலாம், எதுக்கு நம்ம 1 இயர் சும்மா இருக்கணும். பட் BDS போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து 1 இயர் அந்த இடத்துல வந்து நான் நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணி மறுபடியும் MBBS செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்கும். பட் BDS ஃபர்ஸ்ட் இயர்லயும் நீங்க வந்து MBBS சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்க போறீங்க, அதே அனட்டாமி, அதே ஹியூமன் பிசியாலஜி, அதே பயோகெமிஸ்ட்ரி தான் படிக்க போறீங்க. நீங்க டைம் கொடுக்க வேண்டிய அந்த நீட் ப்ரிப்பரேஷன் கொடுக்க வேண்டிய அந்த டைம் வந்து நீங்க BDS படிக்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஸோ உங்களோட ஆம்பிஷன் வந்து MBBS தான் என்னோட ஆம்பிஷன், நான் கண்டிப்பாக MBBS தான் போவேன்னா பெட்டர் நீங்கள் 1 இயர் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்து நீங்கள் MBBS எடுக்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ப்ளஸ் இதுதான் இது மாதிரி நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ நீட் எடுத்து இது மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் டென்டல் காலேஜஸ் சேரலாம். BDS-ல ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து MBBS சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பீங்க, ஹியூமன் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, செகண்ட் இயரில் வந்து மைக்ரோபயாலஜி, பெத்தாலஜி, தேர்ட் இயரில் ஜென்ரல் சர்ஜரி, ஜென்ரல் மெடிசன், இது கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜென்ரல் டென்டல் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிப்பீங்க. பட் ஃபைனல் இயரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் டென்டல் சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பீங்க. 1 இயர் வந்து ஃபுல்லாக பேஷண்ட்ஸ் கூட தான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இன் கான்டாக்டில் இருப்பீங்க. ஸோ 5 இயர்ஸ் ஆஃப் BDS இப்படி தான் முடியும். அண்ட் நீங்கள் BDS முடிச்ச பிறகு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கிளினிக் போடலாம், இல்லைனா வந்து நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், இப்போ நான் எப்படி சொல்கிறது BDS-க்கான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இன் இந்தியா ரொம்பவே கம்மி தான். பட் அப்ராடில் நிறைய வேலை, நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது நீங்கள் BDS முடிக்க. MDS பண்ணலாம் போஸ்ட் கிராஜுவேஷனாக, இல்லை ஏர்ஃபோர்ஸ், நேவி, ரயில்வே, அது மாதிரி நிறைய துறைகள் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது, ஈவன் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், நிறைய எக்ஸாம்ஸ் நீங்கள் BDS முடிச்சுட்டு பண்ணலாம். அண்ட் MDS அஃப்கோர்ஸ் அ பெட்டர் சாய்ஸ். நீங்கள் BDS முடிச்சுட்டு ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷாலிட்டி நீங்கள் MDS-ல பண்ணிங்கன்னா இன்னுமே நிறைய ஸ்கோப் இருக்குது, இன்னுமே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது நான் நம்புகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் சப்போஸ் BDS ஸ்டூடெண்ட், BDS ஃபர்ஸ்ட் இயர் எடுத்திருக்கீங்கன்னா டோன்ட் லூஸ் ஹோப். நீங்கள் என்ன எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை பக்கவாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சர் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இதெல்லாம் தான் வந்து BDS பற்றி இப்போ ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியதாலோ, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ண முடியும். தேங்க்யூ.